ஸ்ரீ குருபியோ நமஹா. மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. நம்ம போன ரெண்டு எபிசோடா ஆண்டவன் பிச்சை மரகதவல்லி அம்மா பற்றி பேசின்னு வந்துட்டுருக்கோம். போன எபிசோடில் வந்து பின்னவாசல் பெரியவர் வந்து மரகதம் அம்மாளோட உடம்புல கூடு விட்டு கூடு பாஞ்சது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சதாசிவ பிரம்மேந்திரரோட அனுகிரகத்தினால அவருக்கு இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. இதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பேசுவோம். இந்த பின்னவாசல் பெரியவர் இந்த ஆண்டவன் பிச்சை அம்மா உடம்புல வந்ததுக்கப்புறம் சடனாக கண் திறந்து பார்க்குறாரு. பார்த்தா நிறையா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு செகண்டு ஒன்றுமே புரியல. எல்லாருமே வந்து அம்மாங்கிறாங்க, கூப்பிடுறாங்க. அப்புறம்தான் புரியறது, வந்து இவருக்கு புரியறது இந்த உடம்புக்குள்ளே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு. இப்படி இருக்கிற காலத்தில் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு இன்னர் வாய்ஸ் வருது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் வரும். நீங்கள் நிறையா சைன்ட் எல்லாம் மீட் பண்ணுவேன், நிறையா க்ஷேத்திரத்தெல்லாம் பார்ப்பேங்க அப்படின்னு சொல்லி இது கேட்டதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா இந்த ஒரு 6 மந்த்ஸ் பெட்ரிடனாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ரிக்கவர் ஆகி அந்த உடம்புல வந்து 2 பேர் இருக்காங்க, மரதவல்லி அம்மாவும் பின்னவாசல் பெரியவர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1949 நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இந்த மரகதவல்லி அம்மாவோட மாமியார் காவேரி அம்மான்னு பேர். அவங்க வந்து இவங்களோட பாட்டு எழுதின புஸ்தகத்தை எல்லாமே சேர்ந்து ஒரு ட்ரிங்க் பெட்டியில் வச்சு மேலே போட்டுட்டாங்க. அந்த ட்ரிங்க் பெட்டி எடுத்து பார்த்தா அதில் இருக்கிற எல்லாமே வந்து கரையாக அரைச்சிருக்கு, எக்ஸப்டு இந்த நோட்புக். இந்த நோட்புக்கில் வந்து அந்த அம்மா எழுதின பாட்டு மாத்திரம் அப்படியே இருக்கு. ரொம்ப மிக பிரமிப்பான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இருந்த அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து இந்த இந்த பாட்டெல்லாம் வந்து ஒரு பப்ளிஷிங் கொடுக்குறாங்க. இந்த முருகனார்னு சொல்லிட்டு ரமணரோட பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் மூலியமாக வந்து திருப்புகழ் மணிங்கிறவர் ஒரு பெரிய டிவோட்டி, அவர்கிட்ட கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறார். இது கொடுத்த ஒரு ரெண்டு நாளில் வந்து ஒரு அமேசிங்கான இன்ஸ்டன்ட் நடக்குது. இந்த மரகதவல்லி அம்மா தயார் வந்து சடனாக வந்து முருகன் அவருக்கு காட்சி அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. வைப்ரண்ட்டாக இருக்கார் முருகன். வந்து அவரோட சின்ன தூக்கி கேட்குறார், ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இவங்களுக்கு ஸ்லோவாக ஞாபகம் வருது. ஏன்னா அப்போது இந்த அம்மா கேட்குறாங்க, எனக்கு பழையசெல்லாம் மறந்து போச்சு, பாட்டு எழுதுறதெல்லாம் அப்படின்னு. இல்லை அப்போ சொல்கிறார், நீங்கள் திருப்பியும் கண்டினியூ பண்ணுவேன் சொல்லிட்டு பிளெஸ் பண்ணுறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அம்மாவுக்கு 1949 நடந்தது. இந்த மரகதவல்லி அம்மாவும்
அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து 1950 திருவண்ணாமலை வராங்க. அதுதான் அவங்களோட ஃபஸ்ட் விசிட். இவங்க திருவண்ணாமலை வர சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி ஆகிடுது நைட். கோவிலெல்லாம் சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த அம்மா இவங்களோட வந்தவங்கள்லாம் வந்து போகும்போது கோவில் சாத்துற நேரம் குருக்கள் வர அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நேரம் இந்த கிரில் வழியாவது தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு அது பர்மிட் பண்ணுறாரு. ஸோ இவங்க போய் அண்ணாமலேஸ்வரரை பார்த்துட்டு தாயாரை பார்க்க அம்பாலை பார்க்க வரும்போது அங்கே ஒரு பையன் நின்றுருக்கார். அவர் சொல்கிறார், வாங்க நான் உங்களுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நான் எதுவுமே கொண்டு வரலையே அப்படின்னாக்க, இல்லை பூ பழம் எல்லாமே உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவில் திறந்து உண்ணாமலையம்மனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி வைக்கிறார். இவங்ககிட்ட கொடுக்கறது கூட எதுவுமே இல்லை. ஸோ பண்ணி வச்சதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி வரும்போது கம்ப்ளீட்டாக பவர் ஆஃப் ஆகும். பவர் ஆஃப் ஆனோடனே எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ இந்த பையன் வந்து இந்த மரகதவல்லி அம்மா கை பிடிச்சி நேர முருகன் சன்னதிக்கு அழைச்சின்னு வரேன். அங்கே தான் வந்து அந்த முருகன் சன்னதியில் தான் வந்து நம்ம அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம். அங்கே கூட்டின்னு வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் அந்த பையன் சொல்கிறார். அவங்க வந்து கேட்குறாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் தண்டபாண்டியன் பேர். நீங்கள் நாளைக்கு இங்கே தான் இருப்பேன் நான், நீங்கள் நாளைக்கு வந்து காசு கொடுங்கன்னு சொல்கிறேன். அப்போது இந்த மரகதவல்லி அம்மா கிட்ட மாத்திரம் ஒரே ஒரு இந்த காலனா காயின் இருந்தது, அது வந்து ரிங்கு மாதிரி இருக்கும், அதான் கொடுக்குறாங்க. அது கொடுத்தோன்னே அந்த பையன் வந்து அவர் விரலில் போட்டுக்கிறார். இது நடந்து வெளியில் வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க குருக்கள் எல்லாம். இது நெக்ஸ்ட் டே நடக்கிறது நினைக்கிறேன், இது மாதிரி யாருமே இல்லையே அங்கே. நெக்ஸ்ட் டே இவங்க எல்லாம் போகிறாங்க சார். நெக்ஸ்ட் டே போயிட்டு கோவிலில் அந்த பையனை தேடுறாங்க, கிடைக்கல. அப்போ அங்கே இருக்கிறவங்கிட்ட சொல்லும்போது ஆச்சரியப்படுறாங்க, நாங்கள் தான் கோவில் எல்லாம் கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிட்டு தான் வந்தோம் சொல்லிட்டு அவங்க நம்பலை. சரின்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு அவங்க வந்து ரமணாசிரமம் போகிறாங்க. இது வந்து 27 March 1950. ரமணாசிரமம் அந்த அம்மா உள்ளே போகும்போதே அதான் ஃபஸ்ட்டு விசிட். அவங்களுக்கு எதுவும் தெரியாத ஒரு ப்ளிஸ்ஃபுல்லான அனுபூதி, ரொம்ப ஒரு எக்ஸ்டசியில் இருக்காங்க, எந்த தாட்டும் இல்லாமல் இருக்காங்க. ஸோ ரமணர்கிட்ட போனோடனே இவங்க வந்து திராட்சை வாங்கி போயிருக்காங்க. ரமணர் அந்த திராட்சையை எடுத்துட்டு இந்த உடம்புக்கு இந்த திராட்சை பிடிக்கும்னு சொல்லிட்டு வாயில் போட்டுட்டு மிச்சது பிரசாதமாக கொடுத்துட்றார். அப்போ தான் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அம்மாவுக்கு. ரமணர் வந்து ஷடாட்சரி மந்திரம் கண்ணாலேயே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இந்த இன்சேஷன் கொடுக்குறார். இவங்க வந்து அதை கிடச்சோன்னே டோட்டல் ட்ரான்ஸில் போயிட்டாங்க. அது கொடுத்துட்டு கேட்குறாரு, நேத்திக்கு தண்டப்பண்ணிய பார்த்தியான்னு அப்படின்னு. அப்போ தான் புரியுறது இந்த அம்மாவுக்கு அந்த பையன் வந்து சாக்ஷாத் முருகப்பெருமான், எவ்வளோ பெரிய ஒரு அனுகிரகம் இந்த அம்மாக்கு பாரு. இது முடித்தோடனே இவங்க சென்னை போயிட்டாங்க. போயிட்டு 2 weeks திருப்பி வராங்க. அப்போ வந்து ரமணருக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேட் ஆஃப்
கேன்சர் ரொம்ப சீரியஸாக இருக்கா தெரிஞ்சு வராங்க, ரொம்ப வருத்தத்தோடு வராங்க. அவர் லெஃப்ட் கையில் ஆப்ரேஷன் ஆகி கட்டு போட்டிருக்கு, எல்லாருமே க்யூவில் தான் அமுச்சுட்டுருக்காங்க. ஜஸ்ட் ஈவன் நாட் ஈவன் 1 மினிட் கூட நிற்க வைக்கல எல்லாருமே. இந்த அம்மா வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் தான் போகிறாங்க. இந்த ரமணருக்கு இப்படி பார்க்க முடியல, யாருக்குமே பார்க்காதவர் ரமணர். இந்த அம்மா கிட்ட போனோடனே இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரமணர் ஃபோட்டோவை கையில் எடுத்துன்னு போயிருக்காங்க. அது எப்படி எங்கே வச்சு நமஸ்காரம் பண்ணுறதுன்னு தடுமாற்றத்தில் இருக்கும்போது ரமணரே வந்து ரைட் ஹேண்டில் அந்த ஃபோட்டோ வாங்கிட்டாங்க. அப்புறம் இந்த அம்மா நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் கொடுத்துட்டார்கள். இது வந்து 12th April 1950 நடந்தது. 14th April அன்னைக்கு ரமண மகர்ஷி அட்டைண்ட் முக்தி. இவங்க வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் 1951 வந்து ஒரு நாள் இவங்க ஒரு பேக்யார்டில் இருக்கும்போது ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருனாக்க, நான் தான் ரமணர் பேசுகிறேன். உனக்கு வந்து 2 பேர பசங்க பொறுப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒருத்தனுக்கு ரமணர்னு வைங்க, இன்னொருத்தனுக்கு வந்து தண்டபாணின்னு வைங்கன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தருது. அதே 1951 ஜூனில் ஒரு பையன் பிறக்கிறான், ஆகஸ்டில் ஒரு பையன் பிறக்கிறான். அவளுக்கு அந்த பேர் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். 28 August 1951 வந்து அன்னைக்கு வந்து காயத்ரி ஜபம் நடக்குது. இந்த அம்மா வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக பேக்யார்டில் பார்த்தா ரமண மகர்ஷி உட்காண்டிருக்கார். மடியில் வந்து இந்த அம்மாவோட பேரன் தண்டபாணி வச்சு அவர் கூப்பிடுறாருங்க. வா, என்னை பார்த்தா ஒரு பிசாசு மாதிரி நினச்சிக்கிறியா, இல்லை வா சுட்டு கூப்பிடுற. இந்த அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். மகர்ஷியை பார்க்குறாங்க ஆஃப்டர் 1 இயர். அப்போ சொல்கிறார், நீ என்னை கடைசியாக பார்க்க வந்தப்போ உன் மனசு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை என்னை தர்ஷனம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடெண்ட்டை கோட் பண்ணுறேன். இந்த அம்மா ரமண மகர்ஷியை தொடும்போது அந்த ஸ்பர்ஷ கிடைக்கல. அப்போ சொல்கிற, உன்னோட ஸ்தூல சரீரத்துக்கு வந்து இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு இந்த டிஃப்ரென்ஸ் உனக்கு அந்த டச் தெரியாது, பட்டு நான் தொட்டால் உனக்கு அந்த ஸ்பர்ஷ தெரியும்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து 1951 நடந்த விஷயம். ரமணரோட கையை பட்ட உடனே அந்த அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய ட்ரான்ஸில் தான் போயிட்டாங்க. அப்படியே ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸே இல்லை. ஸோ இவங்க வீட்டுக்கு உள்ள ஏஷன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1 or 2 days எந்த விதமான கான்ஷியஸ்னஸ் இல்லாத இல்லை. அப்போ தான் இந்த திருப்புகள் மணி வந்து வீட்டுக்கு வராது. இவங்க அம்மாவை பார்க்கணுன்னு அப்போ உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே, இல்லை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த அம்மா படுக்க அறையில் போயிட்டேன். கந்தர் அனுபூத்தியை வந்து ரொம்ப உறக்க குரலில் பாடுறேன். பாடி அந்த அம்மா காதுகிட்ட போய் அரோஹரா அரோஹரான்னு சொன்னோடனே அந்த அம்மா வந்து கண்ணு திறக்கிறாங்க. திறந்தோடனே அவங்க ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, இவங்க ஒரு 6 ஸ்டெப்பு மேலே போய் அண்ணாமலை ஜோதியை
பார்த்தாங்களாம். அந்த ஆறு ஸ்டெப்புக்கு மேலே வந்து எதுவுமே இல்லை, நத்திங்னஸ். அந்த நத்திங்னஸ்ல இவங்க மர்ஜானா மாதிரி ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அம்மா. இது பற்றி தான் அவங்க வந்து சஸ்தி மாலைன்னு சொல்லிட்டு இந்த சிக்ஸ் லெவல்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு 70 இயர்ஸில் நடந்தது. ரமணரோட பரிபூர்ண அனுகிரகம் அவங்களுக்கு இருந்தது. இதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். மீன்வேல் இந்த ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் டூ எபிசோட் பார்த்துட்டு என்னோடய பழைய கொலீக் டிஆர் சிவராமன் சொல்லிட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவள் அம்மா ஊர் வந்து பின்னவாசல். இவா அப்பாவுக்கு வந்து பின்னவாசல் பெரியவர் ரொம்பவே நல்லா தெரியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். ஒரு நாள் நடந்து போயிட்டே இருக்கும்போது அவன் அப்பாவுக்கு வந்து எதிரில் இவர் பெரியவர் வராரு. சடனாக ரோட்லேருந்து மணல் எடுத்து அவர் கையில் கொடுக்குறான். கொடுத்தோன்னே உள்ளே வந்து ஒரு தங்க மோதிரம் இருந்தான். அது ரொம்ப வருஷம் அவன் அப்பா போட்டிருந்தார். அது ஒரு அனுகிரகம் தான். அதே மாதிரி 1943 அவர் முக்தி அடைஞ்ச உடனே அதே டைமில் வந்து காசிலேயும் ஆவடியார் கோவிலையும் இவரை பார்த்தா மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தான் பார்த்து ரொம்ப நேரம் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து சொன்னார். ஸோ மிகப்பெரிய மகன், ஒரே உடம்பில் வந்து பின்னவாசல் பெரியவரும் மரகதவல்லி அம்மாவும் இருந்திருக்காங்க. இவங்களை பற்றி தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். அவங்களோட பரிபூர்ண அனுகிரகம் அவங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும். ஜெய் ஜெயசங்கர், ஹர ஹர சங்கர்.